அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநீரு ஏன் நாம் பூசிக்கொள்கிறோம் அது அணிவதற்கான காரணம் என்ன அதனை எங்கெல்லாம் அணிந்து கொள்ளலாம் அதை அணிவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன இந்த திருநீரு உருவான கதை இதை பற்றி தான் இந்த பதிவரை நாம் இன்னைக்கு பார்க்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்க்கல இல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திறநீரு நெற்றியில் இடப்படும் புனித அடையாளமாக இருக்கின்றது இது ஐஸ்வர்யம் என்றும் கூறப்படும் எத்தகையினராக இருந்தாலும் மரணத்திற்கு பின் இறுதியில் தீயில் வெந்து அனைவரும் பிடி சாம்பலாக ஆவர் என்னும் தத்துவத்தை உணர்த்தி நாமும் இதுபோல்தான் ஆகையால் தூய்மையாக அறநெறியில் இறை சிந்தனையோடு வாழ வேண்டும் என உணர்த்துவதாக கருதப்படுகின்றது சைவத்தின் முழு முதற் கடவுளான சிவனை இதை குறிப்பதாகவே இருக்கின்றது ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்ட பின் எஞ்சுவது பரிசுத்தமான சிவ தத்துவமே என்பதை விபூதியானது குறிக்கின்றது இந்த பல வகைகள் இருக்கின்றன நான்கு வகையான திருநீர்கள் இருக்கின்றன கல்பம் அணுகல்பம் உபகல்பம் அகல்பம் என கல்பம் என்பது கன்றுடன் கூடிய நோயற்ற பசுவின் சாணத்தை பூமியில் விழாது தாமரை இலையில் பிடித்து உருண்டையாக்கி பஞ்ச பிரம்ம மந்திரங்களால் சிவாக்கினியில் எரித்து எடுப்பது கல்ப திருநீறு என்று அழைக்கப்படுகின்றது அணு என்பது ஆரண்யங்களில் கிடைக்கும் பசுஞ்சானங்களை கொண்டு முறைப்படி தயாரிக்கப்படுவது உபகல்பம் என்பது மாட்டுத் தொழுவம் அல்லது மாடுகள் மேயும் இடங்களில் இருந்து எடுத்த சாணத்தை காட்டுத் தீயில் எரித்து பின்பு சிவாக்கினியில் எரித்து எடுக்கப்படுவதாகும் அகல்பம் என்பது அனைவராலும் சேகரித்து கொடுக்கப்படும் சாணத்தை சுள்ளிகளால் எரித்து எடுப்பதாகும் இத்துடன் ஐந்து வகை திருநீரும் இருக்கின்றது இரச்சை சாரம் பஸ்மம் பசிதம் விபூதி என்பன இவை அனைத்தும் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்கள் ஆகும் இந்த பசுக்கள் சிவனது ஒவ்வொரு முகத்தில் இருந்து தோன்றியது அந்த பசுவினுடைய வகை தயாரிக்கப்படுவதில் இப்போது விபூதி உருவான கதையை பற்றி பார்க்கலாம் அர்ணநாதன் என்பவன் உணவையும் தண்ணீரையும் மறந்தவனாக சிவனையே நினைத்து கடும் தவம் புரிந்தான் ஒரு நாள் அவனுக்கு கடுமையான பசி எடுத்தது தவம் களைந்தது கண்ணை திறந்தான் அப்போது அவனை சுற்றி சிங்கங்களும் புலிகளும் பறவைகளும் என பல வன உயிரினங்கள் யாவும் காவலுக்கு இருந்தது பசியால் முகம்பாடி இருந்தவனை கண்ட பறவைகள் பழங்களை பறித்து பர்ணநாதன் முன் வைத்தது இது ஈசனின் கருணையே என்று மகிழ்ந்து பசிதீர கனிகளை சாப்பிட்டு முடித்து மீண்டும் தன்னுடைய தவத்தை தொடர்ந்தான் இப்படியே பல வருடங்கள் கடந்தோடியது தவத்தை முடித்துக் கொண்டு சிவ வழிபாட்டை தொடங்கினான் ஒரு நாள் தர்பை புள்ளை அறுக்கும் போது அவன் கையில் கத்திப்பட்டு ரத்தம் கொட்டியது ஆனால் அவனுக்கு எந்த பதற்றமும் இல்லை குழந்தைக்கு ஆபத்து என்றால் ஒரு தாய் பதறுவதைப் போல பதறியது ஈசன்தான் சிவபெருமான் வேடன் உருவில் தோன்றி பர்ணநாதன் கையை பிடித்து பார்த்தார் என்ன ஆச்சரியம் ரத்தம் சுட்டிய இடத்தில் விபூதி கொட்ட ஆரம்பித்தது வந்தது தாயுமானவர் என்பதை அறிந்தான் பர்ணநாதன் இரத்தத்தை நிறுத்தி சாம்பலை கொட்ட செய்த தாங்கள் நான் வணங்கும் சர்வேஸ்வரன் என்பதை நான் அறிவேன் இந்த அடியேனுக்கு தங்கள் சுய உருவத்தை காணும் பாக்கியம் இல்லையா என்று பர்ணநாதன் வேண்டினான் ஈசன் தன் சுய ரூபத்தில் காட்சி கொடுத்தார் உனக்காகவே இந்த சாம்பலை உருவாக்கினேன் அதனால் இந்த சாம்பல் இன்று முதல் விபூதி என்று அழைக்கப்படுகின்றது உன் நல் தவத்தால் விபூதி இப்போது உருவானது அக்னியை எதுவும் நெருங்க முடியாததைப் போல் இந்த விபூதியை பூசி அணிந்து கொள்பவர்களின் அருகில் சக்திகள் எதுவும் நெருங்காது விபூதி என் ரூபம் அதற்கு நீயும் துணையாக இருந்து வா என்று ஆசி வழங்கிய சிவபெருமான் விடைபெற்றார் பெற்றார் இப்போது இந்த விபூதியை பூசுவதற்கான காரணம் பற்றி பார்க்கலாம் இரு புருவங்களின் நடுப்பகுதியில் மிக நுண்ணிய நரம்பு அதிர்வு நிலையானது நமக்கு இருக்கின்றது அதனால் மனவசியம் எளிதாக வசியம் செய்ய முடியும் என்பதற்காகவே நெற்றியில் திலகமும் திருநீறு திருமண் போன்றவற்றை இடுவது வழக்கமாக இருக்கின்றது அருட்சோதி புருவ நடுவில் தோன்றுவது இல்லை அது கபால குகைக்குள் தான் தோன்றும் புருவ நடுப்பகுதி வழியாக கபால குகைக்குள் நுழைய முடியும் என்பதை குறிக்க வேண்டுமானால் திருக்குறிகளை நாம் அங்கு இட்டிருக்கலாம் என்று வரலாறு கூறுகின்றது மனித உடலில் நெற்றி என்பது மிக முக்கியமாகும் அதன் வழியாக மிக அதிகமாக சக்தி வெளிப்படவும் உள்ளிழுக்கவும் செய்யும் இது ஒரு வர்ம சாதனமும் கூட சூரிய கதிர்களின் சக்திகளை எழுத்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீர் செவ்வனவே செய்யும் அதனால்தான் நெற்றியில் திருநீர் பூசுகின்றார்கள் மற்றவர்களின் பார்வையினால் வெளிப்படும் சக்திகளும் அவர்களுக்கு தெரியாமலேயே நெற்றி வழியாக அதிகம் கவரப்படும் அவர்களை தன்னிலை இழக்க செய்வதும் வசப்படுத்தவும் இதன் மூலமாக நாம் எளிதாக செய்துவிடலாம் மனோதத்துவம் ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் போன்றவற்றிலும் இங்கே பார்வையும் மன எண்ணங்களும் முக்கிய இடம் வகிக்கின்றது கண்ணேறு என்று சொல்லப்படும் தேவையில்லாத எண்ணங்கள் ஊடுருவதை தடுக்கவும் திருநீரானது இடப்படுகின்றது ஆக்னியை தியானம் செய்பவர்களுக்கு உடல் வெப்பமானது மிகவும் அதிகரிக்கும் அந்நேரம் சூடு தனிய இங்கே சந்தனம் அல்லது திருநீற்றை பூசுவார்கள் மருத்துவ ரீதியாக உடலுக்கு மிக முக்கியமான கார்மோன் சுரக்கும் பிட்யூற்றி சுரப்பையை தூண்ட செய்யும் இடம் இந்த நெற்றியாகும் ஆக்னியை தியானம் என்பதே இந்த சுரப்பையை தூண்டத்தான் நீரில்லா நெற்றி பால் என்பார்கள் எரிவது என்றால் தீயோடு எரிவது தீயில்லாமல் வெறும் கனலால் எரிவதை நீறுதல் என்பார்கள் ஆதலால் நெற்றியில் திருநீர் கண்டிப்பாக நாம் இட வேண்டும் இந்த திருநீற்றை அணியும் முறை பற்றி பார்க்கலாம் வட திசை அல்லது கிழக்கு திசையையாவது நோக்கி நின்று கொண்டு கீழே சிந்தாமல் வலது கையின் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆகிய மூன்று விரல்களால் திருநீரை எடுத்து அன்னாந்து நின்று பூசிக்கொள்ளல் வேண்டும் எடுக்கும்போது திருச்சிற்றம்பலம் என்றும் பூசும்போது சிவாய நம அல்லது சிவசிவ என்று உதடு பிரியாது மனம் ஒன்றி சொல்லிக் கொள்ளுதல் வேண்டும் ஒன்று நெற்றி முழுவதும் அல்லது மூன்று படுக்கை வச கோடுகளாக நாம் திருநீற்றை அணிய வேண்டும் காலை மாலை பூசைக்கு முன்னும் பின்னும் ஆலயம் செல்வதற்கு முன்னும் இரவு உறங்கப் போவதற்கு முன்னும் திருநீரை நாம் தரிக்க வேண்டும் நெற்றியில் முழுவதும் பரவி பூசுவதை என்றும் மூன்று படுக்கை வசக் கோடுகளாக பூசுவதை என்றும் சொல்லலாம் எந்தெந்த இடங்களில் நாம் அணியலாம் உடலில் திருநீரு அணியக்கூடிய இடங்களாக பதினெட்டு இடங்கள் கூறப்படுகின்றன ஒன்று தலை நடுவில் நெற்றி மார்பு பயிற்றுக்கு சற்று மேல் இடது தோல் வலது தோல் இடது கையின் நடுவில் வலது கையின் நடுவில் இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு இடது மற்றும் வலது இடுப்பு இடது கால் மற்றும் வலது கால் நடுவில் முதுகுக்கு கீழ் கழுத்து முழுவதும் வலது காதில் மற்றும் இடது காதில் ஒரு பொட்டு என நாம் அணியலாம் இந்த திறனீற்றை அணிவதால் என்னென்ன பலன்கள் நமக்கு ஏற்படுகின்றது என்பதை பார்க்கலாம் திறனீறு அணிவதால் தடையற்ற இறை சிந்தனை உயர்ந்த நற்குணங்கள் குறைவற்ற செல்வம் நல்வாக்கு நல்லோர் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழ முடியும் உடல் நலனும் இரத்த ஓட்டமும் சீர்படும் பாவங்கள் என வரையறுக்கப்பட்டவைகளை ஒதுக்கும் மனப்பாங்கும் தொல்லைகள் அனைத்தையும் அழித்தும் அனைத்து பேறுகளை அழித்து பிறவி பிணி அறுத்து மூச்சம் செல்ல திருநீருதான் நமக்கு வழிகாட்டும் அதனால்தான் விபூதியை திருநீறு என்று அழைக்கின்றார்கள் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்ததும் விபூதி அதனை விரும்பி விபூதி கலந்த நீரில் தினமும் அவள் நீராடுகிறாள் திரு என்றால் மகாலட்சுமியாக கருதப்படுகின்றது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு காண இனியது நீரு கவினை தருவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திருநீரே சிவாய நம திருச்சிற்றம்பலம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்